வருத்தமா இருக்கு. திருமுருகனை பத்தி எனக்கு வருத்தம் கிடையாது. இந்த நாடு சீரழிஞ்சு கிடக்குது, இந்த நாட்டில் உள்ளவன்லாம் கொள்ளடிக்கிறான், எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணணுமோ அவ அத்துமீறி செய்கிறான். அவனெல்லாம் விட்டுட்டு ஒரு ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலை, அந்த மக்களுக்காக ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 7 வருஷமாக, 8வது வருஷம் அந்த மெழுகுவத்தி ஏற்றி ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறது, இது தமிழனுடைய மரபுல ஊறி தெளிச்சது. இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது தமிழனுடைய நெஞ்சில் ஊறி தெளித்தது. அதை செய்வதற்காக மெரினாவில் ஒன்று கூடல் நிகழ்ச்சியை தமிழன் கடலில் அருகில் கண்ணகி சிலைக்கு புறத்தே வருஷா வருஷம் செய்கிறோம். நானும் 7 வருஷமாக கலந்துருக்கேன், இது 8வது வருஷமும் போய் கலந்துக்கிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் வீணா அந்த இளைஞன் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்தி அவன் ஒரு தீவிரவாதியைப் போலவும் ஏதோ இந்த நாட்டுக்கு உதவாதவனைப் போலவும் சித்தரிப்பது கேவலத்திலும் கேவலம். அது இந்த அரசு செய்தாலும் சரி, அது மைய அரசனுடைய தூண்டுதலில் நடந்தாலும் சரி, இது முடக்கிவிட்டதனால் இது நிறுத்த முடியுமா? அன்று உங்களால் நிறுத்த முடிந்ததா? மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மெழுகுவத்தி ஏற்றதானே செய்தார்கள். சிறையில் கொண்டே அடைத்தீர்களே, அங்கேயும் மெழுகுவத்தி ஏற்றி அந்த வணக்கத்தை, வீர வணக்கத்தை செலுத்ததானே செய்தார்கள். இதில் என்ன தவறு? என்ன உங்களை என்ன கொடுமைப்படுத்தி விட்டோமா? வழிப்பறி செய்தோமா? என்ன செய்தோம்? அமைதியாக சென்று ஆண்டுதோறும் அந்த மெழுகுவத்தி ஏற்றி அந்த அந்த ஈழத்தில் அந்த படுகொலை செய்த, அதனால் இறந்த, உயிர் மாய்த்த அந்த மக்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதில், கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறை கண்டார்கள்? அநியாயமாக ஒரு இளங்கனை பிடித்து அவன் மீது அடாத பழியை சுமைத்து, தொடர் பழியை சுமைத்து அவனை ஒரு பெரும் குற்றவாளியாக்கி அவனை சிறையில் அடைப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? இது உலக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டுமா? உலகத் தமிழர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டுமா? அவனொரு இளைஞன், எங்கே அநீதி நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கும் திறன் படைத்தவன், உறுதி படைத்தவன். இப்ப நான் கேள்வி கேட்கலையா? எவனாவது தப்பு செஞ்சா நான் கேட்கிறேன்ல, அநீதியை கண்டு நான் கொதிக்கிறேன்ல, கொதிக்க கூடாதா இந்த நாட்டில்? அப்ப ஏறி மிதிக்கணுமா? நீங்க எல்லாம் அதிகாரத்தில் இருந்தா ஆணவாட்சி தானே இது. ஒரு அநியாயமா ஒருத்தவன் வந்து நீங்க இப்படி பழி சுமத்துவது என்பது இது கொடுமையிலும் கொடுமை. அவன் யார் கேள்வி கேட்பதில்? அவன் என்ன உங்களை கேள்வி கேட்டுட்டான்? என்ன உங்களுக்கு அநீதி செஞ்சிட்டான்? அவன் துடிப்பான ஒரு இளைஞன் இந்த சமூகத்தில், எங்க காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாரா இருக்கட்டும், மீத்தேனா இருக்கட்டும், கூடங்குளமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவன் நெறியாக வாழ்ந்தவன் ஆயிட்டு அதில் உள்ள அந்த அந்த தீமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிற ஒரு மனிதனாக வளம் வந்து கொண்டிருக்கிற போது அவனை முடக்குவது என்பது அநீதியிலும் அநீதி. இது எப்பொழுதுமே நீடிக்காது. சர்வாதிகாரம் எந்த காலத்தில் நீடித்ததில்லை. அது வீழ்த்தப்படும், வீழ்த்தப்பட வேண்டும். அது தமிழர்களால் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்வது. திருமுருகன் போன்ற இளைஞர்கள், ஒரு திருமுருகன் அல்ல, ஆயிரம் ஆயிரம் திருமுருகன்கள் இந்த தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, 10 கோடி தமிழனில் 10,000 பேராவது உருவாக வேண்டாமா? திருமுருகனை போல அந்த அப்படி ஒரு அறிவு படைத்த ஒரு இளைஞனை, ஒரு ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்கும் திறன் கொண்ட ஒருவனை முடக்கி விடுவது என்பது கனவிலும் நடக்காது. காலம் இந்த நேரத்தில் உங்களை இதை செய்ய செய்திருக்கலாம். காலமே பிரட்டி போடும், உங்களை உள்ளே வைக்கும். நீங்கள் தான் அந்த அநீதிக்கு துணை போனவர்கள் என்று காலம் உங்களை உள்ளே தள்ளும் போது நாங்கள் கைகொட்டி சிரிப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். திருமுருகன் வெளியே வர வேண்டும். அதற்கு எனது வாழ்த்துக்கள்.